హలో ఫ్రెండ్స్ ఎలా వణకం వెల్కమ్ టు మై ఛానల్ இன்னைக்கு ரோஜா செடி வளர்க்குறத பத்தி பார்க்க போறோம் அதுவும் முக்கியமாக நிறைய பேர் கேட்ட டவுட்டோட சேர்த்து இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு முப்பதா ரோஜா செடி வாங்க போறீங்க அப்படின்னா அதுக்கும் கண்டிப்பாக பார்க்காம போகவே போகாதீங்க ரோஜா செடி இந்த சீசன்ல வாங்கி வைக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது தாங்க சரியான மாதம் இப்போ ஜூன் ஜூலைல தான் நிறைய கலெக்ஷன்கள் வர ஆரம்பிக்கும் நிறைய வெரைட்டிஸ் இருக்கும் முக்கியமாக நம்ம பார்த்து பார்த்து நமக்கு பிடிச்ச கலர் எல்லாம் வாங்கலாம் இந்த சீசன்ல நீங்கள் வாங்கி வைக்கும்பொழுது நல்லா தழைஞ்சு வர ஆரம்பிக்கும் வெயில் காலம் வரத்துக்குள்ளே அந்த செடி நம்ம தேத்தி காப்பாத்தி கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா அடுத்த சீசனுக்கு நம்ம நல்லாவே கொண்டு வந்துடலாம் முடிஞ்ச அளவுக்கு இப்போ ரோஜா செடி வாங்கி வளர்க்குறீங்க அப்படின்னா ரொம்பவே பெஸ்ட்டு அது இல்லாமல் இப்போ தான் கார்டனிங் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த மாதத்தை தாராளமாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க இதுக்கு மேலேயே டிலே பண்ணாமல் இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த ரோஜா செடி ஒரு முப்பது ரூபான்னு சொல்லி தான் நான் நர்சரியில் வாங்கினது லாஸ்ட் இயர் கிட்டத்தட்ட இதே ஜூன் ஜூலை டைமில் தான் வாங்கியிருந்தேன் அப்போ ரெண்டு மூணு பூக்கள் பூத்துது அப்படியே செடி கொஞ்சம் டல்லாக ஆரம்பித்தது இருந்தாலுமே நான் அதை அப்படியே கொஞ்சமாக கேர் கொடுத்துட்டே வந்தேன் சில உரங்கள் கொடுத்துட்டு வரும் இல்லையா ரெகுலராக செடிங்களுக்கு அந்த மாதிரி கொடுத்து செடியை கொஞ்சம் காப்பாற்றி கொண்டு வந்தேன் ஆனால் வெயில் காலம் தாழ்ந்ததுக்கு அப்புறம் தான் இதிலேருந்து கொஞ்சம் சேஞ்சஸ் தெரிய ஆரம்பிச்சது அப்புறம் நான் கொஞ்சம் மாறுதல்கள் பண்ணேன் அதை வந்து செடியில நிறைய துளிர்கள் வர ஆரம்பிச்சது இப்ப பார்க்குற அளவுக்கு நல்ல புஷ்ஷியா அடர்த்தியாவே வளர்ந்துருக்கு அதுக்கு என்ன காரணம் அப்படின்றத இந்த வீடியோவிலே பார்க்கலாம் நம்ம எவ்வளோ ரோஜா செடி வாங்குகிறோம் ரூபான்னு சொல்லிட்டு அந்த செடிங்கள் அந்த ஒரு மாதம் தாங்குறதே பெரிய விஷயம் சில செடிங்கள் நம்ம காப்பாற்றி கொண்டு வரலாம் ஒரு சில செடிங்கள் அந்த பூ பூத்ததோடு அப்படியே தண்டு பகுதி கருகி போய் அந்த செடி நம்ம கிட்டேருந்து போயிடுது முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரியே நிறைய செடிங்களை கொடுப்போம் ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் செடியை காப்பாற்றி அடுத்த வருஷம் இலைகள் துளிர்கள் வந்து பூ பூக்கிறதுக்கு இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம எவ்வளோ செடி வாங்கினாலும் நம்ம கிட்டே இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் டவுட்டு தான் நிறைய ரோஜா செடி ஆசைப்பட்டு வாங்குவோம் அதனால் ரோஜா செடியே வேண்டாம் எனக்கு வரவே மாட்டுதுன்னு சொல்கிறவங்கள நிறைய பேர் பார்த்துட்டேன் அப்படி இருக்கிற ரோஜா செடி வளர்கிறதுக்கு ஏதாவது உரம் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்குறவங்களையும் பார்த்துருக்கேன் உரம் கொடுத்த உடனே அந்த செடி வளர்ந்துராதுங்க அதுக்கு முக்கியமாக இருக்கிறதுக்கு அந்த இருப்பிடம் சரியாக இருக்கா அதுக்கான கேர் தான் நம்ம ஃபஸ்ட்டு கொடுக்கணும் அந்த வகையில் ஃபஸ்ட்டு இந்த செடின்னு பார்த்தீங்கன்னா நான் வச்ச இடத்துல அப்படியே வ நான் எப்பொழுதுமே நர்சரியிலையும் சரி நான் வீடியோல நிறைய பேருக்கு சொல்கிறதோ ஓன் ரூட்டா இருக்கிற செடியா பார்த்து வாங்குங்க ஒட்டு கட்டி இருப்பாங்க இல்லைங்களா அந்த மாதிரி செடிங்களை காட்டிலும் ஒரு செடி கிளையா வச்சிருப்பாங்க பதியம் போட்டு குச்சியை உடச்சி வச்சிருப்பாங்க பாத்தீங்களா அந்த மட்டும் தான் வேர் போகும் அந்த தண்டு பகுதியில மட்டும் ஆனா ஒட்டு கட்டி இருக்கிறது டேப் அடிச்சிருப்பாங்க அந்த மாதிரி செடிங்கள் இல்லாம முழுசா அந்த செடியிலேருந்து தண்டு பகுதியிலே வேர் போகுது பாத்தீங்களா ஓன் ரூட் செடி அதை வாங்குங்கன்னு எப்பொழுதும் சொல்லுவேன் இந்த மாதிரி ஓன் ரூட் செடிங்களை நம்ம தாராளமாக காப்பாற்றி கொண்டு வந்துடலாம் பூச்சிங்கள் ரொம்ப தொல்லை அதிகமாக இருக்காது அது மட்டும் இல்லாமல் ஏழை இலை பிரச்சனை சுத்தமாக இருக்காது ஒட்டு கட்டுறதுல தானே ஏழு இலை வரும் ஆனால் இந்த செடிங்களில் அந்த மாதிரி வரவே வராது அதுக்காக முடிஞ்சளவுக்கு ஓன் ரூட்டாக ஒரு பத்து ரூபா கூடுதலாக இருந்தால் கூட அந்த மாதிரி செடிங்களை பார்த்து வாங்குங்க டேப் அடிச்சிருக்க இடத்துலேருந்து வர ஏழு இலைய செடிகளை கூட சில பேர் வாங்கிட்டு வந்துடுவோம் அது இல்லாமல் செடியை பார்த்து வாங்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி செடிங்களை நான் ப்ரூனிங் பண்ணி விட்டுட்டு மண்ணை லைட்டாக கலரிட்டு உரம் கொடுத்துருந்தேன் உரம்னால் ரொம்ப பெரிய உரங்கள்லாம் நம்ம கொடுக்க தேவையில்லைங்க கரைச்சி கரைச்செலாம் உரம் ஊற்ற தேவையில்ல ஒரு பதினஞ்சு நாளைக்கு இடைவெளியில் ஏதாவது உங்கள்கிட்ட இருக்க சிம்பிள் உரங்களை கொடுத்துட்டு அந்த செடியை நம்ம கேர் பண்ணாலே போதும் தண்ணி திடமாக விடுங்க ஓவர் வாட்டரிங் பண்ணாதீங்க ஏன்னா செடி ஏற்கனவே தவிச்சுன்னு இருக்குது அந்த நேரத்தில் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம நிறைய சத்துங்களை எல்லாம் கொட்டணும்னு வச்சுக்கோங்களேன் போகணும்னு சொல்லிட்டு டாட்டா காட்டிட்டு போயிடும் முடிஞ்ச அந்த மாதிரி தப்பை பண்ணாமல் அந்த செடியை வந்து பாதுகாத்து அடுத்த சீசனுக்கு கொண்டுவாங்க ஒரு செடிக்கு தேவையான சத்து உள்ள மண் தண்ணி உரம் முக்கியமாக வெயில் இது இருந்தாலே போதும் அந்த செடி நம்ம போய் தொடர்ந்து டிஸ்டர்ப் பண்ணவே தேவையில்லைங்க தானாக வளர்ந்துட்டு வரும் நிறைய பூக்கள் கொடுத்துட்டே வரும் சில செடிங்களில் பூச்சி தாக்குதல் இருக்கும் நீங்கள் வெஜிடபிள் கார்டன் போட்டிருக்கீங்க அப்படின்னா அதை வச்சு நீங்கள் இதை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஒருவேளை உங்கள் வீட்டில் காய்கறி செடிங்களில் பூச்சி தாக்குதல் அதிகமாக இருக்கா பூச்செடிங்களில் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு காய்கறி செடிங்களில் தான் அதிகமான பிரச்சனைகள் வரும் பூச்சி தாக்குதல் புழு தாக்குதல் செடி வந்து அதை காப்பாற்றி ஒரு காய் பெருசா காய்க்கு வைக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆகிடும் முடிஞ்ச அளவுக்கு பூச்செடியோட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப வளர்க்குறது ஈஸி அப்படின்னா இந்த மாதிரி ரோஜா செடிங்களை நீங்க தாராளமாக செலக்ட் பண்றது ரொம்ப முக்கியம் நீங்க ஒரு முப்போரா செடியை ஊட்டி ரோஸ் பெங்களூர் ரோஸ்லாம் இருக்கு இல்லையா அது எல்லாமே நம்ம கார்டனில் கண்டிப்பா காலத்துக்கும் வரவே வராது ஒரு மூணு மாசம் இல்லை ஆறு மாசம் இருக்கிறதே பெரிய விஷயம் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி செடிங்களை நீங்க வாங்கி வச்சு பாருங்க ஆல்ரெடி நான் பன்னீர் ரோஸ் நாட்டு ரோஸ் நாட்டுலேயே ஒயிட் ரோஸ் இருக்குது பன்னீர்லேயே கொஞ்சம் கலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு பட்டன் பன்னீர் ரோஸ் செவன் டேஸ் ரோஸ் இந்த மாதிரி ரோஸ் வெரைட்டிஸ் நிறையவே போட்டிருக்கேன் அதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்லேயும் டெய்லி ரோஜா செடியில் பூக்கள் பூக்கும் பூக்களை அப்படின்னா கொஞ்சம் ரெஸ்ட்டு விடுங்க வெயில் பாடுற இடமா வைங்க தண்ணி கொடுங்க தாராளமாக நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி பூத்து குழுங்க அப்போ இன்னைக்கு இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ பாய் பாய்